வணக்கம் நண்பர்களே, ஹாப்பி நாச்சு குத்தி எல்லாருக்கும். ஸோ ஆப் பார்க்க முடியல, லைக் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இது போட்டுச்சு. கொஞ்சம் சண்டே சண்டே, ஸோ நல்லா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டால் டயட் சொல்லுங்கள் சார், டயட் என்ன எடுக்கிறீங்க, டயட் என்ன எடுக்கிறேன். ஆஸ் அ நேச்சுரல் ஃபிசிக் பாடி பில் லைக் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்றேன் போய் கேட்குறீங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டயட்ன்றது லைக் விளையாட்டு இல்லை. ஏன்னா அது வந்து உங்கள் பாடி சம்மந்தப்பட்டு உங்கள் மைண்ட் சம்மந்தப்பட்டு. நான் வந்து ஏன் டயட் எடுக்கிறேன்னா, லைக் ஐ காட் ஃப்ரீ டைம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மேக் பண்ண டைம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் லைக் அது வந்து பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். லைக் கொஞ்சம் கஷ்டமானது ஒரு விஷயம் அது மேக் பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே வந்து சரக்கு அடிப்பீங்க. சரக்கு அடிக்கும்போது நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, என்ன பிளான் பண்ணுவீங்க, மச்சா நான் மண்டேலேருந்து டயட் ஆரம்பிக்க போகிறோம், மச்சா கன்ஃபார்ம் ஆரம்பிக்க போகிறோம், மச்சான் அப்படி பண்ணுவீங்க. ஆனால் வந்து யாருமே அதை பண்ண மாட்டோம். என்ன பண்ணோம்னா லைக் எப்படி சொல்லுது, ஒரு மூணு நாள் வந்து ட்ரை பண்ணும், ஃபிட்டாக போய் இப்படியா சாப்பிடணும் அப்படி தான் பண்ண போகிறேன், நோ காஃப் நோ சுகர். பட் ஆனால் வந்துட்டு அது மேட்ரே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு டயட்டிஷியன் கிட்ட போகணும். போயிட்டு உங்கள் பாடி எப்படி இருக்குது ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு லைக் உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு போனேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ போடுறாங்க, இது குடிச்சா போதும், அது குடிச்சா போதும், இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டயட்டிஷியன்கிட்ட போகிறது செம்ம நல்லது. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணி நம்மளுக்கு என்ன செட் ஆகும் செட் ஆகாது, என்ன அலர்ஜிஸ் இருக்குது அதெல்லாம் கன்ஃபார்மாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஃபுட்டு நிறைய பேர் செட் ஆகாது, அது நம்மளுக்கே தெரியாது செட் ஆகாமல் செட் ஆகாது. நம்மளே பிளைண்டாக வந்துட்டு ஒரு யூடியூபர் சொல்லுவான், இதை சாப்பிடுங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணேன், இது குடிச்சுங்க, இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேட்டும் அப்படியே ஒத்த அப்பேன்றுவீங்க அப்படின்னுவீங்க. அசிங்கமாக பேசுகிறேன், அசிங்கமாக பேசுகிறேன், ஏன்னா அசிங்கமாக பேசுகிறேன், செம்ம காண்டு ஆகுதுங்க இவ்வளோ பார்த்தா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக லைக் இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறேன், சரிங்களா. லைக் நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன், லைக் எப்படி சொல்லுது, ஃபேக்லேருந்து லைக் எல்லாமே ஒரிஜினல்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன், டயட்டும் பார்த்துருக்கேன். பாடிக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மெட்டபாலிசம். ஸோ எனக்கு ஒரு மெட்டபாலிசம் இருக்கா, இப்போ நீங்கள் பார்க்குற உங்களுக்கு ஒரு மெட்டபாலிசம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும் பாடியை. இப்போது நம்ம வந்து ஒருத்தன் பண்ணுறதை பார்த்து நம்மளும் அதே தான் எனக்கு வேணும், அதே தான் நான் பண்ண போகிறேன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அதுதான் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. லைக் எனக்கு வேணாம் ஐயோ செட் ஆகல, நம்ம செட் ஆகல போகிற மாதிரி ஃபிட்னஸ் நம்ம செட் ஆகாது வேணான்னு சொல்லிட்டு வேறு போகிறீங்க. ஸோ நார்மலாக நான் சொல்கிறது என்னன்னா, லைக் ஹார்ட் அட்டாக்கும் நிறையா அதனால தான் வருது. ஏன்னா நம்ம இதில் இண்டஸ்ட்ரி நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. ஸோ மெயினாக அதோட ப்ராப்ளமே அதனால தான். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போங்க, அதுக்கப்புறம் டயட்டிஷியன்கிட்ட போங்க. உங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னா ஃபுட்டு எல்லாமே. மெயினாக நம்ம ஊரில் கேவலமாக நம்ம பண்ணிட்டுருக்கோம், என்ன பண்ணிட்டுருக்கோம்னா அப்படி பிளைண்டாக ஜிம்முக்கு போகிறோம், ஜாயின் பண்ணுறோம், நம்ம அப்படியே புளுத்தி மாதிரி நம்ம போயிட்டு எல்லாமே பண்ணின்னு இருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணோம் தேவையில்ல. சின்ன சின்ன பசங்க சொல்கிறதே கேட்காதீங்க. சில பேர் வந்து டயட்டிஷியன் சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு நான் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் ஃபிட்னஸ் படிச்சிருக்கேன். அவங்களாம் என்ன பண்ணே தெரியல, அவங்களாம் அவள் தான் அவங்களோட வைரஸ் அவனுங்க அவள் தான். லைக் அவங்க பேர் கூட மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக டயட்டிஷியன் போங்க, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் ப்ராப்பரான டாக்டர்கிட்ட போங்க, ஃபிசியோக்கிட்ட போங்க. உங்கள் பாடியில் ஏதாவது பெயின் இருக்கா, நெக்கில் லைக் ஷோல்டரில் லைக் பேக்கில் எங்கேயாவது பெயின் இருந்தால் அங்கே போய்ட்டு ரிகவரி பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு பாடி பெயினும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ரிகவரி ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கும் ஒரு இது இருக்கும். நீங்கள் பாடி பெயினோட எல்லாத்தையும் கழுத்து வலியெல்லாம் அண்டோட நீங்கள் பண்ணிங்கன்னா லைக் ஏதோ ஒர்க் அவுட் லைக் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஒரு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஜிம் வருஷத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் பண்ணியாகணும். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எடுத்தோடனே சப்ளிமெண்ட்டில் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா பாருங்கள், போயிட்டு லைக் ஒரு ஒரு மாதம் 2 மாதம் கண்டிப்பாக போகிறேன், 3 மாதம் போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஃபுட்டு அந்த டைம் நீங்கள் போகிற 3 மாதத்தில் வந்துட்டு நல்ல ஃபுட்டு வந்து பாடி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். லைக் ஒரு நியூட்ரிஷனாக நல்ல ஃபுட்டு கொடுக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் பாடி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்தோடனே வந்துட்டு நான் வந்து ப்ரோட்டீன் எடுத்துருவேன், நான் வந்து எத்தனை க்ளவுஸு ஷூவு சாக்ஸு எல்லாமே வாங்கி. இப்போ ஜிம்முக்கு ஜாயின் பண்ணும்போது ஜிம் மிஷின்ஸ் இப்படி இருப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் பாடிக்கு செட் ஆகுமா. அப்புறம் கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஒரு ட்ரெயினரை வந்து ஹையர் பண்ணுங்கள். ஆன்லைனில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 500 ரூபாய் கொடுத்தா நான் கத்துறேன், 100 ரூபாய் கொடுத்தா கத்தறேன்னு சொல்லிட்டு நிறைய கச்சடாங்க இருப்பானுங்க. அந்த கச்சடாவை வந்து தவிர்த்துருங்க. உங்கள் உயிர் வந்து 500 ரூபாய்க்கு வந்து தகுமானு பாருங்கள். 500 ரூபாவா நீ, 500 ரூபாய்க்கு நீ அவள்தானா, 500 ரூபாய்க்கு தான் ஆன்லைனில் இதை பண்ண அதை பண்ணுவான். அப்போ நீ தப்பாக போட்டு கை டேராகி மசில் டேராகி ஷோல்டர் டேராகி இப்படி வந்தானா, இப்படி போனால் ஓகே நல்லா இருப்பியா, நல்லாவே இருக்க மாட்டோம். அதனால சொல்கிறாங்க லைக் நான் வந்து யாருமே கான்ல சொல்ல, ஏன்னா எப்படி சொல்ல, நிறையா பேர் வந்து அதுமாரி என்கிட்ட வந்திருக்காங்க, ப்ரோ இதுமாரி நான் வந்து ஆன்லைனில் எடுத்தேன், இதுமாரி பண்ணால் அதுமாதிரி பண்ண. நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்து இந்த கிளாஸ் நான் என்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லுவேன் அசிசியமாக கேட்போம், ஓடி போயிருந்துருவேன். எவன் எவன்கிட்ட காசு கொடுத்து அவன்கிட்ட கேளுங்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணா, ஆன்லைனில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் 1000 பேர் ஏதோ ஆடு. இப்போ எப்படி சொல்லுங்க, ஸ்கூலில் வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன கற்றுப்பீங்க ஸ்கூலில், ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி உட்காந்துக்கிறவங்க கற்றுப்பான், மற்றவங்களாம் அப்படியே பேடாக பார்த்து நிற்போம். அதே தான் இதில் ஆன்லைனில் நடக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஏமா வந்து 500 ரூபாய் உங்கள் மைண்ட் செட்டே உங்களை அப்படி ஆகிட்டான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன்,
ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் ஃபுல் பாடி செக்அப் எடுங்க, உங்கள் பாடியில் எல்லாமே கரெக்டாக இருக்காதுன்னு. ஏன்னா இப்போ நம்ம சப்ளிமெண்ட் எதாவது எடுத்தால் கூட நம்மளுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் வரக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா வந்துட்டு நல்ல டைட்டிஷியன் பாருங்கள். நல்ல டைட்டிஷியன் இருந்தால் உங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க என்ன சாப்பிட்லாம், உங்கள் பாடிக்கு என்ன டப்புன்னு ரியாக்ட் ஆகணும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நல்ல டாக்டர் நான் ஏன் போக சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் நீ கிரியாட்டின் எடுக்கிறீங்க, சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க கூட உங்கள் பாடி லெவலில் கிரியாட்டின் லெவல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், பிளட் லெவல்ஸ்லாம் நல்லா கரெக்டாக இருக்கா பார்க்கணும். ஸோ அப்படி தான் வந்து உங்கள் பாடியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வர காரணமே அதுதான், எப்படி உங்கள் பாடியை செக் பண்ண மாட்டாங்க, அப்படியே பிளைண்டாக வந்து நிறைய ஸ்டெராய்ட்ஸு அப்புறம் சப்ளிமெண்ட் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நேச்சுரலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், லைக் கஷ்டமே இல்லை. ஆனால் வந்துட்டு ப்ராப்பராக உங்கள் பாடியை வந்து நீங்கள் லவ் பண்ணணும், லவ் பண்ணி அது உங்கள் பாடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பாடி என்னான்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. யூ ஹாவ் டு லேர்ன் யுவர் ஓன் பாடி. இப்போ நீங்கள் உங்கள் உடம்பை பற்றி நீங்களே தெரிஞ்சிக்காமல் மற்றவங்க சொல்கிறானா நீங்கள் அது வந்து கேட்காதீங்க. ஏன்னா நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னா காப்பி பேஸ்ட் தான் அச்சுன்னு இருக்கானுங்க. எப்படி எப்படி சொல்கிறது, ஒருத்தன் சொல்கிறான் அது அப்படியே போகிறான், அதுதான் குடிக்கிறேன், இதுதான் பண்ணுறேன், உங்களுக்கு செட் ஆகாது, சத்தியமாக செட் ஆகாது. நீங்கள் எடுத்தால் கூட லைக் உங்களுக்கு ஏதாவது லைக் பாடியில் ஏதாவது பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் பாருங்கள், நல்ல டைட்டிஷியன் போங்க, நல்ல டாக்டர்கிட்ட போங்க, நல்ல ஃபிசியோகிட்ட போங்க, உங்கள் பாடி வந்து நீங்கள் பார்த்து லவ் பண்ணுங்க, உங்கள் பாடியை கன்ஃபார்ம் ரிகவரி பண்ணுங்கள். ரிகவரி ஐஸ் கோல்ட் பாத் எடுங்க, நல்ல எடுங்க. உங்களுக்கு சைனஸ் இருக்குது, ஏதாவது கோல்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா எடுக்காதீங்க அவ்வளோ. ஸோ ஆப்ஸ் எப்போதும் ஆப்ஸ் வச்சுக்கிறவங்களே நம்பாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆப்ஸ் எப்போ 24 hours மெயின்டைன் பண்ண முடியாது, இட்ஸ் டூ ஹார்ட். இப்போ நம்மளாம் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்லுது, ஆப்ஸ் எனக்கு வேணும் ப்ரோ, ஆப்ஸ் வந்து இருந்தால் தான் எனக்கு வந்து கெத்து, பொண்ணுங்க வந்து அப்படியே விழுவாங்க அப்படிலாம் இல்லை. பொண்ணுங்களுக்காக நீங்கள் உடம்பு ஏற்றுறீங்கன்னா அதுக்கு ஏற்றாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் ஓன் ஹெல்த். நீங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் பாருங்கள். ஸோ பொண்ணுங்களுக்காக எப்போதும் பார்க்காதீங்க. பொண்ணுக்காக நீங்கள் ஏற்றுறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணு வந்து உங்கள் உடம்பு இறங்கிச்சுன்னா விட்டு போயிடுவாள். ஸோ ஸ்டே டியூன்ட். லைக் எப்போ ஜிம் வந்து ஃபிட்னஸ்க்காக பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள் உங்கள் பாடியை. உங்கள் பாடி நீங்கள் லவ் பண்ணாதான் லைக் எப்படி சொல்லுது, மற்றவங்க நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளெஜாக லவ் பண்ண முடியும். ஓன் பாடி நீங்கள் லவ்வே பண்ணலன்னா இட்ஸ் இது மாதிரி. ஸோ ஸ்டே டியூன்ட். மசில் அப். இதுதான் யூனிஃபார்ம். லவ் யூ ஆல். ஹாப்பி நேச்சர் இத்தி. ஸோ நீங்கள் சிம்பிளாக டிப் கொடுக்கலாமா, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அப்படியே பிளைண்டாக இருக்காங்க, என்ன பண்ணி ஏது பண்ணியே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் பை.